ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் என்சைம் ஆக்டிவிட்டி. என்சைமோட ஆக்டிவிட்டியை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 7 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, என்சைம் கான்சன்ட்ரேஷன். என்சைமோட கான்சன்ட்ரேஷன் என்சைம்ஸோட ஆக்டிவிட்டியை எப்படி மாற்றுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். செகண்ட் வந்து ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன், தேர்டு சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன், ஃபோர்த்து டெம்பரேச்சர், ஃபிஃப்த் வந்து பிஹெச், சிக்ஸ்த்து வந்து ஆக்டிவேட்டர்ஸ், செவன்த் வந்து இன்னபிட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னென்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் என்சைம் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம என்சைம் கான்சன்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். என்சைமோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். எப்போனா நமக்கு போதுமான அளவு சப்ஸ்டேட் இருக்கும்போது மட்டும்தான். இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 100 சப்ஸ்டேட் இருக்குது, 100 என்சைம் இருக்குது, நமக்கு 10 ப்ராடக்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி 100 என்சைம்ஸ் இருந்ததுன்னா 100 ப்ராடக்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போது நம்ம வெலாசிட்டிக்கும் என்சைம் கான்சன்ட்ரேஷனுக்கும் கிராஃப் வரைஞ்சோன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான். என்சைம் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டியும் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ப்ராடக்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, என்சைமும் சப்ஸ்டேட்டும் வந்துட்டு ஜாயின் ஆகி தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒன்று ஸ்டாப் ஆக போகுதுன்னு அர்த்தம், அப்படி இல்லைனா வந்து திருப்பி அதை ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். 50 என்சைம்ஸ் இருக்குது, 50 சப்ஸ்டேட் இருக்குது, 50 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ரியாக்ஷன் ஸ்டாப் ஆக போகுது, இது ரிவர்சபிளாக இருந்தால் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனாக என்ன அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட்டும் ஒரு என்சைமும் சேர்ந்து தான் ப்ராடக்ட் கிடைக்கும். முன்னாடி பார்த்த மாதிரி இன்க்ரீஸ் இன் சப்ஸ்ட்ரேட் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்டார்டிங் மட்டும், அதாவது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறமா வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, 50 என்சைமும் 20 சப்ஸ்டேட்டும் சேர்ந்து 20 ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுவே 10 சப்ஸ்டேட் இருந்தால் 10 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஆனால் 50 என்சைமும் 70 சப்ஸ்டேட்டும் இருந்தால் 50 ப்ராடக்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. எப்படி அப்படின்னா, இப்போ வந்துட்டு 20 என்சைம்ஸ் இருக்குது, 20 சப்ஸ்டேட்டை யூஸ் பண்ணி 20 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதுவே 50 என்சைம்ஸ் இருக்குது, 50 சப்ஸ்டேட் ஜாயின் ஆகி 50 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா நமக்கு ஜாயின் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்சைம்ஸ் இல்லை. ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னவாக இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போது மைக்காலிஸ் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் அட் ஹாஃப் மேக்ஸிமல் வெலாசிட்டி. நம்ம கேஎம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். கேஎம் அப்படின்னா சப்ஸ்டேட் இன்டூ ஹாஃப் வி மேக்ஸ். இப்போது இது நம்ம கேஎம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு என்சைம்க்கும் சப்ஸ்டேட்க்கும் நடக்கக்கூடிய அசோசியேஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அதே மாதிரி வேல்யூ இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா அஃபினிட்டி ஆஃப் சப்ஸ்டேட் டுவர்ட்ஸ் என்சைம் வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் பார்க்கலாம். என்சைம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு என்சைம்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். நார்மலாக 25 to 40 டிகிரி செல்சியஸ் தான் வந்து என்னென்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் அது இன்ஆக்டிவ் டீநேச்சர் ஆகிடும். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும் அந்த என்சைம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாயிலிங் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். பாயிலிங் ஆஃப் வாட்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஸோ என்சைம் வந்து உடஞ்சிடுது, ஆக்ஷன் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் பிஹெச்சும் வந்து ஆப்டிமம் பிஹெச் எவ்வளோனா 7. ஆனால் சில என்சைம்ஸ் வந்து அசிடிக் பிஹெச்சில் வந்து ஆக்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா பெப்சின். பெப்சின் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டு நமக்கு ஸ்டமக்கில் என்டர் ஆகுது. என்டர் ஆனோன்னா ஹெச்சிஎல் செக்ரீட் ஆகும். இந்த ஹெச்சிஎல் வந்து பிஹெச்சை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ பெப்சின் ஆக்டிவேட் ஆகிடுது. இதோட ஆப்டிமம் பிஹெச் வந்து 1.2 to 1.5. பெப்சின் ஆக்டிவேட் ஆனால் டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி சிலது ஆல்கலைன் பிஹெச்சில் ஆக்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ட்ரிப்சின். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் பிஹெச்லேயும் சிலது ஆக்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா சலைவரி அமைலேஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட்டர்ஸ். சில அயான்ஸ் வந்து என்ன பண்ணுனா என்சைமை வந்து ஆக்டிவேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா சிஎல் மைனஸ் வந்து அமைலேஸை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து ட்ரைகிளிசரைடை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். நெக்ஸ்ட் கால்சியம் வந்து என்ன பண்ணுனா ஏடிபேஸ் என்சைமை வந்து ஆக்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்னிபிட்டார்ஸ். இன்னிபிட்டார்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆர் காம்பவுண்ட், அது என்ன பண்ணுனா ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து கம்மி பண்ணும். ஸோ நார்மலாக வந்து என்சைம் இன்னிபிஷன் வந்து நம்ம இன்னிபிட்டாஸ் அந்த ஹெட்டிங் கீழே பார்க்கலாம். ஸோ என்சைம் இன்னிபிஷன் வந்து ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் டூ டைப்ஸ் இருக்குது. ரிவர்சபிளை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, இன்னிபிட்டாரும் சரி என்சைமும் சரி ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து ஒரு வீக்கான பாண்ட், அதாவது நான் கோவலன்ட் பாண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த பாண்டை வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா பிரேக் பண்ணிடலாம். எப்படின்னா சப்ஸ்டேட்டை வந்து நம்ம அதிகமாக வச்சு கம்ப்ளீட் பண்ண வச்சு நம்ம ரிவர்சபிளாக்கிடலாம். ஆனால் இர்ரிவர்சபிளில் வந்து ஸ்ட்ராங்கான கோவலன் பாண்ட் இருக்கும். ஸோ என்ன தான் நம்ம சப்ஸ்டேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளால் வந்து நார்மலுக்கு திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ என்சைம் இன்ஹிபிஷன் வந்து டோட்டலாக வந்து 5 டைப்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன், செகண்ட் வந்து நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன், தேர்ட் வந்து அன்காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன், ஃபோர்த்து வந்து சூசைடல் இன்ஹிபிஷன், ஃபிஃப்த்து வந்து ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா,
காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனை பற்றி பார்க்கலாம். நார்மலாக வந்து என்னென்னா காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனில் என்சைம்க்கு வந்து இன்னிபிட்டாரும் சப்ஸ்டேட்டும் வந்து என்ன பண்ணுனா சண்டை போடும். இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். ஸோ சேம் ஸ்ட்ரக்சரல் அனலாக், அதனால வந்து ரெண்டுமே சண்டை போடும். நம்ம வந்து சப்ஸ்டேட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா அது இன்னிபிட்டரோட சண்டை போட்டு ரிவர்சபிளாக ஆகிடும். நார்மலாக வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனில் கேஎம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும், விமேக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சேஞ்ச் ஆகிருக்காது. நார்மலாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சக்சினேட் வந்துட்டு சக்சினேட் டிஆர்ஜினேஸ் பிரசன்ஸில் என்னவா மாறும்னா ஃபிமாரேட்டாக மாறும். ஆனால் மெலோனேட் அப்படின்றது இங்கே இன்னிபிட்டாரு, சக்சினேட் அப்படின்றது வந்து சப்ஸ்டேட், ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து அந்த என்சைமோட பைண்டாகிறதுக்கு சண்டை போடும். நெக்ஸ்ட்டு நான் காம்படிட்டிவ் இன்னிபிஷன். நான் காம்படிட்டிவ் இன்னிபிஷனில் சப்ஸ்டேட்டுக்கும் இன்னிபிட்டாருக்கும் வந்து என்ன இருக்காதுன்னா சண்டையே, ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டாங்க. இன்னிபிட்டாரும் என்சைமும் பைண்ட் ஆகிக்கும். ஸோ அப்படி பைண்ட் ஆகிறதுனால வந்து என்சைமோட ஷேப் சேஞ்ச் ஆகிடும், சப்ஸ்டேட்னால பைண்ட் ஆக முடியாது. ஸோ ஆக்ஷன் வந்து இருக்காது, இது வந்து இர்ரிவர்சபிள் தான். இங்கே வந்துட்டு வி மேக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் ரெடியூஸ்டாக இருக்கும், கேஎம் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஃப்ளூரைடு வந்து என்ன இன்னிபிட் பண்ணோம்னா இனோலேஸை வந்து இன்னிபிட் பண்ணி நம்ம வந்து பிளட் குளுக்கோஸ் எஸ்டிமேஷனுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ளூரைட் டியூப்ஸில் வந்து நம்ம வந்து பிளட் குளுக்கோஸை கலெக்ட் பண்ணுவோம், ஸோ தட் கிளைகோலிசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்காது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அன்காம்படிட்டிவ் இன்னிபிஷன். இங்கே வந்து இன்னிபிட்டார் வந்துட்டு என்சைம் சப்ஸ்டேட் காம்ப்ளெக்ஸோடு போய் வந்து பைண்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஃபினைல் அலனைன் இன்னிபிட்ஸ் பிளாசன்டல் ஆல்கலைன் பாஸ்பட்டேஸ். இங்கே வந்து விமேக்ஸும் சரி கேஎம் வேல்யூவும் சரி என்ன ஆயிருக்கும்னா டிக்ரீஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சூசைடல் இன்னிபிஷன். சூசைடல் இன்ஹிபிஷனில் என்ன நடக்குது அப்படின்னா இது ஒரு இர்ரிவர்சபிள் இன்ஹிபிஷன், இது ஒரு மெக்கானிசம் பேஸ்ட் இன்ஹிபிஷன். அதாவது எந்த என்சைமை நம்ம இன்ஹிபிட் பண்ண போகிறோமோ அந்த என்சைமை யூஸ் பண்ணியே நார்மல் இன்ஹிபிட்டாரை ஸ்ட்ராங் இன்ஹிபிட்டாராக வந்து மாற்றுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஜாந்தைன் வந்து யூரிக் ஆசிடாக மாறுது வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜாந்தைன் ஆக்சிடேஸ். இந்த என்சைமை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா அல்லோ பியூரினால்ன்ற இன்ஹிபிட்டாரை அல்லோ ஜாந்தின்ன்ற ஸ்ட்ராங் இன்ஹிபிட்டாராக மாற்றி திருப்பியும் ஜாந்தின் ஆக்சிடேஸை இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் இன்ஹிபிஷன். இது வந்து ஒரு எண்டு ப்ராடக்ட் இன்ஹிபிஷன், அதாவது ஒரு பாத்வேயில் ஃபைனலாக பர்ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய என்சைம் வந்து இன்னிபிட் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள் டி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இ1 வந்து என்ன பண்ணுதுன்னா இன்னிபிட் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஹீம் சிந்தசிஸ், அங்கே வந்து ஹீம் என்ன பண்ணுனா ஏஎல்ஏ சிந்தேஸ் அப்படின்ற என்சைம் வந்து இன்னிபிட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் வேணுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கும் வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் வந்து பிளாக்ஸ் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, அதோட லிங்க் இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் இருக்குது. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் @beyondthepage678 மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.